Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா லிஃப்ட் மற்றும் எஸ்கலேட்டரில் குழந்தைகளுடன் செல்லும்போது கட்டாயம் கவனிக்க வேண்டியவை. லிஃப்ட் மற்றும் எஸ்கலேட்டரில் ஏறும்போது எப்படியெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது பிள்ளைகளுக்கு தெரியாது. எனவே குறிப்பிட்ட வயது வரை அவர்களின் கைகளை பிடித்தபடியே செல்லுங்கள். எஸ்கலேட்டரில் பிள்ளைகளுடன் செல்லும்போது கவனிக்க வேண்டியவை. லிஃப்டை விட எக்ஸலேட்டரில் ரிஸ்க் அதிகம். படிக்கட்டுகள் சரியாக பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். ஒரே நேரத்தில் 10 அல்லது 20 பேர் அதில் சென்றாலும் தாங்கும் திறன் இருக்க வேண்டும். படிக்கட்டுகளில் இருக்கும் பருக்களில் ஏதாவது ஒன்று லேசாக உடைந்திருந்தாலும் சின்ன பிள்ளைகளின் கால் விரல்கள் சிக்கிக்கொள்ளும். லிஃப்ட் கதவுகள் மூடும்போது அதன் நடுவே பிள்ளைகள் கையை விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். எஸ்கலேட்டர் என்றால் அதை விட்டு இறங்கும் போதும் நேரத்தில் படிக்கட்டுகளின் பக்கவாட்டில் இருக்கும் கைப்பிடியை பிடித்திருக்கிறார்களா என்று கவனியுங்கள். அப்படி பிடித்திருக்கும் போது எஸ்கலேட்டரிலிருந்து இறங்க முயற்சி செய்தால் நகரும் படிக்கட்டுகளின் மீதே விழுந்துவிடலாம். லிஃப்டோ எஸ்கலேட்டரோ அதில் பிள்ளைகளுடன் ஏறும்போது முழு கவனம் அவர்களிடம் இருக்கட்டும். போனில் பேசிக்கொண்டோ மற்றவர்களுடன் பேசியவாறே செல்வதை தவிர்க்கவும். குழந்தைகளை தனியாக லிஃப்டிலும் எஸ்கலேட்டரிலும் ஏறவோ விளையாடவோ அனுமதிக்காதீர்கள். லிஃப்டில் திடீரென மின்சாரம் நின்றுவிட்டால் பதற்றம் அடையாதீர்கள். கதவுகளை திறக்க முயற்சி செய்யாதீர்கள். லிஃப்ட் மற்றும் எஸ்கலேட்டரில் கூட்டம் அதிகமாக இருந்தால் காத்திருங்கள் அல்லது படிக்கட்டுகளை பயன்படுத்துங்கள். குறிப்பாக சினிமா தியேட்டர் இருக்கும் ஷாப்பிங் மால்களில் படம் முடிந்ததும் ஒரே நேரத்தில் பலரும் லிஃப்ட் அல்லது எஸ்கலேட்டரை பயன்படுத்துவார்கள். அந்த நேரத்தில் பொறுமை மிக அவசியம். எடை அதிகம் என்பதையும் தாண்டி கூட்டத்தில் பிள்ளைகள் மீதான கவனம் குறைந்துவிடும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.